இந்த லாக்டவுனால் நிறையா படங்கள் வந்து ஷூட் முடிச்சு ப்ரோட்ஸ் ப்ரொடக்ஷன் முடித்து ரிலீஸ் பண்ண முடியாமல் கிடப்பில் கடந்துட்டுருக்கு அந்த படங்கள் எல்லாமே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்ருக்கு ஆனால் ஃபேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர எக்ஸைட்டடாக தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜோனரில் படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் தேட்டர்ஸோட மாற்றங்களாக இருக்கட்டும் டிவியோட மாற்றத்தாக இருக்கட்டும் ஆன்லைனோட மாற்றங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த ஓடிடியும் வந்து வரவேற்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாகவும் இருந்துட்டு இருக்கு ரெண்டு தரப்பான மக்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜனக மத்தியில் ஒரு கேள்வி வந்துட்டு உருவாகி இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஓடிடி தளத்துலையாவது தளத்துலயாவது நரகாசுரன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ரசிகர்கள் வந்துட்டு கேள்வி எடுத்திருக்காங்க கார்த்திக் நரேன் கிட்ட அதாவது துருவங்கள் பதினாறு படத்தோட இயக்குனர் தான் கார்த்திக் நரேன் இந்த ரிலீஸ்க்கு அப்புறமா அவர் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டாரு இவரை பர்சனலா கூப்பிட்டு வந்துட்டு கௌதம் மேனன் சூப்பரா பண்ணிருக்கீங்க நம்ம சீக்கிரத்திலேயே ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அதனால கார்த்திக் நரேன் வந்துட்டு இந்த நரகாசுரன் திரைப்படத்தை வந்து இயக்கியும் கொடுத்துட்டாரு ஆனா கௌதம் மேனனுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப தாமதம் இருந்தது அதனால தான் இப்போ இந்த ஓ ரிலீஸ் பண்ணுவீங்களான்ற கேள்வியை வந்துட்டு எழுப்பியிருக்காங்க ஜனங்கள் எல்லாருமே அதுக்கு அவர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தெளிவான பதிலையுமே சொல்லலை ஆனால் வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் தான் கார்த்திக் நாராயண் சொன்னார்ன்னா ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இது ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னும் ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு ஆக மொத்தம் வீட்டில் இருக்கிற லாக்டவுன் பீரியட்ல இருக்கிற எல்லாருக்குமே வரிசையாக படங்கள் வருது அப்படின்றத மட்டும் நம்ம உறுதியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்துட்டே இருக்கு அதெல்லாம் என்னென்ன எந்த டைமில் வருதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணு மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க comment பண்ணுங்க